நிலைமையை பார்த்து வருகிறோம். 12 மணி நேர வேலை என்பது எல்லோருக்குமானது அல்ல என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு தற்போது விளக்கம் அளித்திருக்கிறார். 12 மணி நேரம் பணியாற்ற வகை செய்யும் மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட நிலையில் அதற்கு எதிர்ப்பு எழுந்தது. இந்நிலையில் தற்போது 12 மணி நேர வேலை மசோதா தொடர்பாக தற்போது அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம் அளித்திருக்கிறார். 12 மணி நேர வேலை என்பது எல்லோருக்குமானது அல்ல என அவர் தற்போது விளக்கம் அளித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 12 மணி நேரம் வேலை மசோதா தொடர்பாக தற்போது அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம் அளித்திருக்கிறார். இது எல்லோருக்குமானது அல்ல என்று அவர் அந்த விளக்கத்தில் கூறியிருக்கிறார். முன்பாக 12 மணி நேரம் வேலை செய்யும் வகையில் மசோதா ஒன்று சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. அதற்கு எதிர்ப்பும் கிளம்பியது. இந்நிலையில் தற்போது 12 மணி நேர வேலை என்பது எல்லோருக்குமானது அல்ல என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம் அளித்திருக்கிறார். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜிடம் கேட்கலாம். பாண்டியராஜ், அமைச்சர் அளித்த விளக்கத்தை முழுமையாக பதிவு செய்யுங்கள். சிவரஞ்சனி, தொழிலாளர்களுக்கான அந்த சட்ட முன்வடிவானது பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இன்றைய தினம் அது விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. 8 மணி நேர வேலை நேரத்திலிருந்து 12 மணி நேரமாக சட்ட முன்வடிவிற்கு திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தொழிலாளர்களுக்கு எதிரானது என்றும் இதை ஆரம்ப நிலையிலேயே எதிர்ப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ், முருகன் உள்ளிட்ட உறுப்பினர்கள் இது தொடர்பாக பேசியிருந்த நிலையில் அமைச்சர்கள் சி வி கணேசன் மற்றும் அவை முன்னவரும் மூத்த அமைச்சருமான நிறைமுருகன் உள்ளிட்டோரும் இது தொடர்பாக ஒரு விளக்கத்தை அளித்திருக்கின்றது. கணேசன் அவர்கள் தொழிலாளர் நலத்துறையினுடைய அமைச்சர் பேசுகின்ற பொழுது நிதி 65A படி எந்தெந்த நிறுவனங்கள் இது தொடர்பான சட்ட முன்வடிவை மட்டும்தான் இந்த சட்டமானது சில நிபந்தனைகள் மற்றும் கட்டுப்பாடுகளுடன் அனுமதியானது வழங்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் வாரத்திற்கு 48 மணி நேரம் வேலை பார்க்க வேண்டும், இந்த நேரத்தை 4 நாட்களில் முடிந்துவிட்ட பிறகு 5வது நாளாக தொழிலாளர் வேலை செய்ய விரும்பினால் அவர்களுக்கு சம்பளம் வழங்குகின்ற வகையில் சட்டம் உள்ளது. எனவே அனைத்து நிறுவனங்களுக்கும் இந்த சட்டம் இல்லை என்றும் விரும்பக்கூடிய தொழிற்சாலைகள் தொழிலாளர்களுக்கு மட்டும் இந்த சட்டமானது கொண்டுவரப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் இது தொடர்பாக பேசிய அமைச்சர் தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் மிக முக்கியமான ஒரு விளக்கத்தையும் அளித்திருக்கிறார். அதில் அரசாங்கம் உடனடியாக எதையும் கொண்டு வரவில்லை என்றும் இது குறித்து உயர்மட்ட குழு அமைத்து அமைக்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டதாகவும் மத்திய அரசு கொண்டு வந்ததற்காக எதையும் சட்டமாக கொண்டு வரவில்லை என்றும் குறிப்பிட்ட தொழிலாளர்களுக்கு மட்டும்தான் இந்த சட்ட திருத்தமானது அமையும் என்றும் வேலை பார்ப்பவர்கள் தன்னார்வ அடிப்படையில் செய்கிறோம் என்று சொன்னால் அது செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவித்திருக்கார். மேலும் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்ட திருத்தத்திற்கு உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கிறது, அது குறித்து நான் விளக்கம் அளிக்கிறேன் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். அதைத் தொடர்ந்து அவை முன்னவரும் மூத்த அமைச்சருமான துரைமுருகன் பேசுகின்ற பொழுது கொஞ்சம் கண்டிஷனான சப்ஜெக்ட் தான் இது என்று தெரிவித்திருந்த அவர் தங்கம் தினருக்கு உரிய விளக்கம் அளித்திருப்பதாகவும் தோழமை கட்சிகள் என்றுடன் அனைத்திலும் இருப்பவர்கள் அவர்கள் சொல்லும் கருத்தை தூக்கி எறியாமல் அமைச்சர் பதில் சொல்லியிருக்கிறார் என்றும் தெரிவித்திருக்கார். மேலும் சட்டத்தின் மூலம் ஏதாவது பிரச்சனை வந்தால் 8 மணி நேரம் என்பது தொழிலாளர்களுடைய பிறப்புரிமை, அதை கை வைக்க மாட்டோம், திமுக அரசில் அதில் நாங்கள் உறுதியாக இருப்போம் என்ற ஒரு உறுதியையும் அளித்திருக்கிறார். மேலும் தொழிலாளர்களுக்கு ஏதேனும் பாதிப்பு வரக்கூடிய பட்சத்தில் ஆனால் முதல் குரல் கொடுத்திருப்பவர் முதலமைச்சர் என்றும் அவர் தெரிவித்திருக்கார். எனவே இதனை நம்பி ஆதரவளியுங்கள் என்று கேட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது சட்ட முன்மொழிவானது நிறைவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. சிவரஞ்சி வழங்கியமைக்கு நன்றி. பாண்டியராஜ். காவல்துறையில் காவல்